வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஆரம்ப தொட்டம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாம் அப்டேட் ஆகும். கத்திரி செடிகளில் கோடைக்காலம் வந்ததுனால எங்கே இருக்கிற பூச்சிகளும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. ஏஃபிட்ஸ், மேலி பக்ஸ், த்ரிப்ஸு எல்லா பூச்சிகளும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த செடிகளை அட்டாக் பண்ணுது. கத்திரிக்காயை எனக்கு மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தா இந்த கத்திரி செடிகளையே இந்த பூச்சிகளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஸோ நம்ம இலைகளுக்கு பின்னாடி தாக்கப்படுது அப்படிங்கிறதுனால இலைகளுக்கு பின்பக்கம் அப்பப்போ திருப்பி பார்த்துட்டே இருக்கணுங்க. ஆனால் நான் கொஞ்ச நாளாக என்னுடைய சோம்பேறித்தனம்னு கூட சொல்லலாம் கண்டுக்காமல் விட்டுடுதுனால திடீர்னு இலைகள் வாட ஆரம்பிச்சிருக்கேன் என்னென்னு திருப்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ரொம்பவே த்ரிப்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சிகள் வந்து ரொம்ப அதிக அளவில் அட்டாக் பண்ணியிருந்ததுங்க. பூ, காய், இலை, தண்டுன்னு ஒரு பார்ட் கூட விடாமல் ஃபுல்லாக எஃபெக்ட் ஆகிட்டு இருந்தது. ஒரு செடி இல்லாமல் பக்கத்து செடிகள்னு நிறைய செடிகள் எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் கத்திரி செடி நாற்றுகள்லாம் ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர ஆரம்பித்ததும் இந்த நிலை, செடிகளுடைய இலைகள்லாம் வாட ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப அதிக அளவில் எஃபெக்ட் ஆன இலைகளை ரிமூவ் பண்ணிடுறது ரொம்பவே பெட்டர். ஸோ அந்த மாதிரி இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீம் ஆயில் ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே நம்ம அது தானே செய்வோம். ஆனால் இந்த பூச்சிகளை வந்து இந்த எறும்புகள் இருக்குது பாருங்களேன், இந்த ரெண்டுத்துக்கும் அவ்வளோ ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய ஒரு இனிப்புத்தன்மையினால இந்த எறும்புகள் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதுகளுக்கு அந்த இனிப்புத்தன்மையை கொடுக்கறதுனால நீ வா, இந்த செடியை மட்டும் ஏன் தாக்கியிருக்க, இன்னும் ரெண்டு செடிகளுக்கும் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னுட்டு கூட்டிகிட்டு போகிறது இந்த எறும்புகள் தாங்க. ஸோ இந்த எறும்புகளும் இந்த த்ரிப்ஸும் சேர்ந்து கொட்டம் அடிச்சது என்னுடைய கத்திரி செடிகளில். அதுக்கப்புறம் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன், கண்ட்ரோலுக்கு வரலை. ரொம்ப அதிகமாக தான் இருந்தது, ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆக ஆரம்பித்தாலும் சரி வரலை. அதனால் என்ன பண்ணேன், நல்ல புளிச்ச மோர் எடுத்துட்டு அதோட கொஞ்சம் பெருங்காயமும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலக்கிட்டு ரெண்டு நாள் வச்சிருந்து ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த ட்ரீட்மெண்ட்டையும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கும் கண்ட்ரோல் ஆகலை. ஏன்னா ரொம்ப அதிக அளவில் தாக்கம் இருந்ததால் என்னால் அந்த பூச்சிகளை முழுமையாக விரட்ட முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணினேன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணினேன். என்னென்னா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், எந்த பொருளுமே நம்ம பயன்படுத்த தேவையில்லைங்க. ரொம்பவே ஈஸியாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது தாங்க, ஒன்றும் இல்லை, தண்ணி தாங்க, வெறும் தண்ணி. வெறும் தண்ணியை இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே கன் யூஸ் பண்ணி வேகமாக பீச்சி அடிச்சுங்க. இந்த பூக்களுக்கு மேலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அந்த த்ரிப்ஸ். ஸோ நல்லா வேகமாக பீச்சி அடிக்கும்போது என்னாச்சுன்னா ஃபுல்லாக கிளியர் ஆச்சு, செடி வந்து க்ளீன் ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் மதியம் வந்து பார்க்கும்போது திரும்பவும் கொஞ்சம் இருந்தது, ஒரு 25% தான் போயிருந்ததுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் மதியம் ஒரு முறை அதே மாதிரி செஞ்சு திரும்பவும் ஈவினிங் வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இருந்தது. மீண்டும் செய்தேன் இதே மாதிரி தான், வேகமாக வெறும் தண்ணியை தான் பீச்சி அடித்தேங்க. அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து 3 நாளைக்கு செய்துங்க, ஏன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் வெறும் தண்ணியை மட்டும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ண ஆரம்பித்தோம். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. முதல்ல செடிகள்லேருந்து பூச்சிகளை விரட்டணும். அதுக்கு எடுத்த உடனே நம்ம வந்து பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தணும்னா உடனடியாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்னால் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி அதிக அளவில் தாக்கம் இருக்கும்பொழுது இந்த தண்ணி தாங்க நமக்கு கை கொடுக்குது. சூப்பரான ட்ரீட்மெண்ட்டு, நம்ம எந்த பொருளுமே நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்னு கூட சொல்லலாம், வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுங்க. ஸோ 3 நாளைக்கு செய்த பின்னாடி இப்போது என்னோடய செடிகள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. செடிகள் நல்லா ஒரே ஒரு பூச்சி கூட இப்போ கிடையாதுங்க. ஸோ இதை உங்களுக்கு ஷேர் பண்ணாக்கா கண்டிப்பாக நீங்களும் பயன்பெறுவீங்க இல்லையா, அதனால தான் இந்த பதிவு கொடுத்துருக்கேங்க. ஸோ இப்போது என்னுடைய செடிகளை பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரியான ட்ரீட்மெண்ட் இது தாங்க. அதுக்கப்புறமா வேணால் வேப்பங்கொட்டை கரைசல், இல்லை வேப்பிலை கரைசல், இல்லை வேப்பம் புண்ணாக்கு கரைசல் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ நானும் அதை தான் செஞ்சேன். 3 நாள் கழித்து வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 3 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் வேர் வழியாகவும் இலை வழியாகவும் கொடுத்து விட்டேங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.